அப்புறம் இங்கே பாருங்கள் மானிட்டர் லிசார்ட்ஸ் ஆப்போசிட்டில் போயிட்டு பாருங்கள், க்ராஸ் பண்ணி பாருங்கள், நல்லபடியாக பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு சிங்கப்பூர்லேயே ஒரு மோஸ்ட் த்ரில்லிங்கான ஃபாரஸ்ட் அட்வென்ச்சருக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதோட பேர் வந்து செஸ்னட் நேச்சர் ரிசர்வ். நீங்களே வீடியோ பாருங்கள், இதில் எந்த மியூசியம் கிடையாது, எல்லாமே லைவாகவே போட்டிருக்கேன், வேறு லெவலில் இருக்கும், எல்லாமே அப்படியே ஒரு பயங்கலந்த ஒரு ட்ரிப் தான் இது. நீங்கள் போகும்போதே உங்களுக்கே ஒரு ஆச்சரியமும் பயமும் கலந்த ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதோடு உள்ள அமேசிங்கான மானிட்டர் லிசார்ட்ஸ், காட்டு பன்றிகள், ஸ்குரில்ஸ், மங்கீஸ், இன்னும் பல அரிய வகை விலங்கினங்கள், பறவையினங்களை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான இடம் இது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ வீடியோ பாருங்கள். வழிகளெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, மட்டியாக இருக்குது. ஸோ மழைக்காலத்தில் வந்தால் கஷ்டம்தான். டெல்லி சார் உட்கார்த்த So we reach now 100 meters. காட்டு பன்றி கீழே நிற்கிது பாருங்க, காட்டு பன்றி ஒரு குட்டியோட நிற்கிது. ஸோ மொத்தம் 3 பன்றிகள் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். காட்டு பன்றி ஒரு கூட்டமாக நிற்கிது, ஓடி விட்டது. ஸோ நம்ம ட்ரிப்பை வந்து 200 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் போயிட்டுருக்கோம். ஸோ செஸ்னட் வாட்டர், செஸ்னட் நேச்சர் ரிசர்வ், அதில் வந்து ஹைக்கிங் ட்ரைல் வந்திருக்கோம். இது வந்து 2.1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour க்ராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு பின்னாடி இங்கே குழந்தைங்கள்லாம் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் நான் காட்டு பன்றியை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய அணில்கள் இருக்குது, ஸ்குரில்ஸ் இருக்குது இங்கே. ஸோ நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, மங்கீஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வழியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவும் அருமையாக இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே வர்றேன். பாருங்கள் மானிட்டர் லிசா, இதோ பொறுங்க 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 ஸ்லோ 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 ஸ்லோவாக போங்க. சேர்ந்து ஓடுறாங்க. ஓகே, ரொம்ப இதுக்கு முன்னாடி போன புக்கித் திமா நேச்சர் ரிசர்வ் விட இது கொஞ்சம் ஃபாரஸ்டியாக தான் இருக்குது. ஏகப்பட்ட அணில்கள் இருக்குது, குரங்குகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நிறைய அணில் இருக்குது. இப்போ 400 மீட்டர்ஸ் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இயற்கையோடு ஒன்றின ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் செஸ்னட் நேச்சர் பார்க் வரலாம்.
ஏன்னா சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஏன்னா திடீர் திடீர்னு சத்தங்கள் கேட்குது, பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடுற சத்தம் கேட்குது, பார்த்தா காட்டு பன்றியாக இருக்குது, அப்புறம் இது மானிட்டர் லிசார்ட் கிராஸ் ஆகுது, குரங்குகள் நிறையா இருக்கும்னு சொன்னாங்க இங்கே. ஸோ இன்னைக்கு தான் நம்ம வந்துகிட்ருக்கோம். நம்ம அஜிஸ்டம் இன்றைக்கி என்ன அனிமல் நம்ம கண்ணில் தென்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரிப்பில் 500 meters கிராஸ் பண்ணுறோம். வழிகள் எல்லாமே சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து செஸ்னட் பார்க் நேச்சர் ரிசர்வில் இருக்கோம். அதில் வந்து சதர்ன் லூப், நார்த்தன் லூப் அப்படின்னு ரெண்டு லூப் இருக்குது. இது இப்போ நம்ம நார்த்தன் லூப்பில் வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹைக்கிங் ட்ரையல். ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்பவே அமைதியாகவும், காட்டு பன்றிகள், மானிட்டர் லிசார்ட்ஸ் ப்ளஸ் ஸ்குரில்ஸ், இந்த மாதிரி மங்கி, இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இதில் இருக்குது. பார்க்குறதுக்கே போகிற வழிகள் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணித்தா எப்படி ஒரு ஃபீல் வருமோ, அதே அந்த ஒரு அனுபவத்தை இந்த பயணம் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தால் உங்களுக்கு ஹைக்கிங், ஒரு த்ரில்லான ஹைக்கிங் வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதுவரையிலையும் ஏற்கனவே சுங்காய் புலோ வெட்லாம் ரிசர்வ் போயிருக்கேன், இது போயிருக்கேன், புலோபின் போயிருக்கேன், லசாரஸ் ஐலாண்ட், சென்ட் ஜான் ஐலாண்ட், குசு ஐலாண்டு எல்லாம் போயிருக்கேன். அந்த அங்கே இல்லாத ஒரு இது கூட எனக்கு இங்கே கிடச்சிருக்குன்னா சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இடம். இப்போ நம்ம ஒரு செக் பாயிண்ட் வந்திருக்கோம். ஸோ அங்கே பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ ரிவர் எல்லாமே அருமையாக இருக்குது இந்த ஏரியா. ஒரு பிரிட்ஜு ஒன்று வருது, பிரிட்ஜ் கிராசிங். ஸோ நம்ம ட்ரிப்பை 600 meters கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வா சூப்பராக இருக்குது பாருங்கள். பிரிட்ஜு ஒன் வே தான், ஒரு ஆள் தான் நடந்து போகலாம். கீழே பார்த்தீங்களா நேரு. அருமையாக இருக்குது. ஸோ சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் ஃபாரஸ்ட் நேச்சருக்கு வரணுன்னா செஸ்னட் நேச்சர் ரிசர்வ் வாங்க. உண்மையிலேயே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் இதுவரையிலையும் போன இடத்துல எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு பயங்கலந்த ட்ரிப்பை அனுபவிச்சது இல்லை. அந்த மாதிரி ஒரு அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும்னு ஒரு எக்ஸைட்டிங்கோட போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ 700 meters கிராஸ் பண்ணுறோம். 2.1 kilometers நம்ம நடக்கணும். ஒரு ரிவர் பெட்டில் போய்கிட்டு இருக்கோம், ரிவர் சைடில். ரொம்ப அமைதியாக இருக்குது பார்க்கு. எதுவும் பூச்சிகள் எதுவுமே கத்த மாட்டாங்க. இது பாருங்கள், ஒரு மரம் இருக்குது பாருங்கள், அமைதியாக. ஹாய், இதை நம்ம போக வேண்டிய பாதை. ஸோ 800 meters கிராஸ் பண்ணுறோம். பிரிட்ஜ் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் யூ ரீச் 800 meters, யூ கேன் ஃபவுண்ட் திஸ் ஹட், செஸ்னட் நேச்சர் வாட்டர் பார்க் நார்த்தன் ஹைக்கிங் லூப். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து போக போகிறோம், எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி, இங்கே போகலாம். இங்கே என்ன இருக்குது? வாவ்,
ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. சைக்கிள்ஸ் வே போகிற வழியில் ஒரு ரிவர் இருக்குது. ஃப்ளோ ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ஒரு கிலோமீட்டர் ஆஃப்டர் 1 கிலோமீட்டர் ஹைக்கிங் ட்ரெயிலுக்கு அப்புறம் ஒரு ஹட்டு ஒன்று 190 மீட்டரில் ஒரு சத்தீஸ் கட்டு, அதுலேருந்து நம்ம வந்திருக்கோம். லீ ஹட்டுன்னு சொல்லிட்டு 275 மீட்டருக்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் செஸ்னட் பாயிண்ட் 560 மீட்டர்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ செஸ்னட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு சதர்ன் லூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் இந்த இதை சுற்றி போனோன்னா இந்த வழியை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அந்த வழியில் போயிட்டு இந்த வழியாக போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, வழிகள் எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்தது வந்து ஒரு மண்டேயில் வந்தேன், திங்கக்கிழமைங்கிறதால யாருமே இல்லை இந்த இதில். மேக்ஸிமம் எனக்கு இன்னும் பின்னாடி வந்து ஒரு 200-300 மீட்டரில் கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் வந்தாங்க, அவங்க கூட இப்போ காணோம். அவங்க ஒரு வேளை அங்கே ஒரு ஹட் இருந்தது, அதில் உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாயிண்ட் லீ ஹட் 130 மீட்டர்ஸ், செஸ்னட் பாயிண்ட் 420 மீட்டர்ஸ். ஒரு பிரிட்ஜு கிராஸிங் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு, ஸ்மால் பிரிட்ஜ். இதை கிராஸ் பண்ணுறோம், கிராஸ் பண்ணிவிட்டு போகிறோம். உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஃபாரஸ்ட் ஹைக்கிங் தான் இது. பாருங்க, சைக்கிளர்ஸ் போகிறாங்க. பாருங்க, சைக்கிளர்ஸுக்குன்னு இங்கே தனி ட்ராக் இருக்குது. ஸோ அதில் சைக்கிளர்ஸ் போகலாம். பாருங்கள்,